அரபு நாடுகளிடம் நீங்கள் எதுவும் கேட்காதீர்கள். அரபு நாடுகளை நம்பாதீர்கள். அரபு நாடுகளிடத்தில் முறையிடுவதால் எந்த பலனும் இல்லை. நாங்கள் வாழ்கிறோம், அவர்கள் செத்து விட்டார்கள். இன்றைய நாளில் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தயாராக இருக்கிறதா என்றால் 100% அவர்கள் தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலிலே இஸ்ரேலுடைய நியூக்ளியர், அதாவது அணு ஆயுதம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட 3 இடங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் இந்த வரைபடம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய பேர்ஷியன் வளைகுடா, அதாவது பேர்ஷியன் கல்ஃப் இருக்கிறது, இந்த பாரசீக வளைகுடாவில் கப்பலிலிருந்து அவர்கள் நேரடி ஏவுகணை தாக்குதல் நடத்த முடியும். இதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் மையத்திலிருந்து நேரடி தாக்குதலை அவர்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்கா வீட்டோ செய்யவில்லை என்றால் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் மொத்த உறுப்பினர் என்கிற அந்தஸ்து பாலஸ்தீனத்துக்கு கிடைக்குமாக இருந்தால் அது தனி நாடுதான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் வாய்ப்புத்தி மௌனமாக அத்தனை அநியாயங்களையும் பார்த்து கைகட்டி வேடிக்கை பார்க்கிற நேரத்தில், ஸ்பெயினுடைய பிரதமர் அயர்லாந்து, பெல்ஜியம் என்று பல நாடுகளையும் பாலஸ்தீன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்த முடியுது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. குறிப்பாக இந்த தாக்குதல்களுடைய கடைசியிலே நீங்க பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து போகிற காட்சியை நீங்க பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 189 நாட்கள் தாண்டிவிட்டது. நாளைய தினம் 190 நாட்களை நாம் அடைய இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே காசா எப்படி இருக்கிறது, காசாவினுடைய நிலைகள் என்னவாகி இருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வருவதற்கான பல பக்க முயற்சிகள் பலதரப்பாலும் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் காசாவிலே எந்த விதமான முன்னேற்றமும் யுத்த நிறுத்த விவகாரத்தில் உண்டாகவில்லை. எது எப்படி போனாலும் இறுதியாக நடைபெற்ற கெய்ரோ பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு யுத்த நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற கதையாடல்களும் நம்பிக்கையும் வெளியிடப்பட்டு வந்த நேரத்தில்தான் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய 3 குழந்தைகள், 3 பேரப்பிள்ளைகள் மீதான தாக்குதல் இஸ்ரேலினால் நடத்தப்பட்டது. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய 3 ஆண் குழந்தைகள், ஆண் பிள்ளைகளும், அவர்களுடைய 3 குழந்தைகள் மொத்தமாக 6 பேர் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த அக்டோபர் 7 தேதி முதல் இதுவரையான காலப்பகுதிகளுக்குள்ளாக சுமார் 60 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குழந்தைகளுடைய ஜனாசா நல்லடக்கம் நடைபெற்றது. அந்த ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொண்ட இஸ்மாயில் ஹனியாவினுடைய மகனுடைய மனைவி, அதாவது இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய இளைய மகன் ஹாஷிம் ஹனியா அவருடைய மனைவி தான் இவர்கள். இவர்கள் கபருக்குள்ள உடல்கள் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் கபருக்குள்ள ஜனாசா அடக்கம் செய்கிற அந்த மன்னரைகளுக்குள்ள அமர்ந்து கொண்டு பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு அரபுலகத்தின் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு இவர்கள் பேசியிருக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், அரபு நாடுகளிடம் நீங்கள் எதுவும் கேட்காதீர்கள், அரபு நாடுகளை நம்பாதீர்கள், அரபு நாடுகளிடத்தில் முறையிடுவதால் எந்த பலனும் இல்லை, நாங்கள் வாழ்கிறோம், அவர்கள் செத்து விட்டார்கள். என்ன சொல்றாங்கன்னா,
நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், அவர்கள் செத்த பிணத்திற்கு சமானமானவர்கள் அரபுலக தலைவர்கள் என்கிற கருத்தில் கபருக்குள் நின்று கொண்டு மன்னறைகளில் நின்று கொண்டு அழுது புலம்பி பேசிய பேச்சுக்கள் ஹாஷிம் ஹனியாவினுடைய மனைவி இஸ்மாயில் ஹனியாவினுடைய மருமகளுடைய இந்த பேச்சுக்கள் இன்றைக்கு அரபுலகத்தில் ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எங்களுக்கு அவர்கள் வேண்டவே வேண்டாம், நாங்கள் வாழ்கிறோம் என்கிற கருத்தில் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள் தான் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பம் இப்படி அழிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் காசாவிலே இதுவரைக்கு 33,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அவலக்குரல்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஹனியாவினுடைய குழந்தைகளுடைய ஜனாசா நல்லடக்கத்தில் இந்த தாய் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக ஹமாஸினுடைய ஊடக பிரிவு ஹமாஸ் சார்பாக சவுதி அரேபியாவினுடைய தொலைக்காட்சிகள் மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருந்தது. என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், நாங்கள் சொல்லாத எங்களோடு தொடர்பற்ற செய்திகளை நீங்கள் ஒளிபரப்பு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கடுமையான ஒரு எச்சரிக்கையை ஹமாஸ் தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்தார்கள். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னென்னு கேட்டால், அதாவது இந்த அரபு நாடுகள் அரபு ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு வந்தாலும் வராவிட்டாலும் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எதுவும் குறைந்துவிட போவது இல்லை. ஆனால் பாலஸ்தீன பிரச்சனை எப்போதும் ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு தேவையாக இருக்கிறதோ அதே மாதிரியாக அரபு நாடுகளுக்கும் அந்த தேவை இருக்கிறது என்பதிலும் மறுப்பதற்கு இல்லை. ஏன்னு கேட்டால், அமெரிக்கா காசாவை காட்டி காட்டித்தான் அரபு நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே காசா விவகாரத்தில் நாங்கள் ஏதாவது முடிவு எடுத்துருவோம்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் அமெரிக்கா சார்ந்த நலன்களை எல்லாம் இவர்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் இரண்டு சாராரும் கிவ் அண்ட் டேக் பாலிசி மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுடைய அரசாங்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்தந்த அரபு நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா அதை ஒட்டிய நேச நாடுகள் எல்லாம் அவர்களுடைய நாடுகளுக்குள் ஒளிபரப்பு செய்கிற பல செய்திகளில் ஹமாஸுக்கு எதிரான செய்திகள் அதிகமாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. அல் ஜசீராவை பொறுத்தவரையில் அவங்க எது இருக்குதோ அதை கன்வே பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அங்கே நடப்பதை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு பெறுவதற்கான அடிப்படையாக அமைந்ததே அல் ஜசீராவினுடைய ஆங்கில தொலைக்காட்சி சேவை தான், ஆங்கில மொழி பதிப்பு தான் என்பதில் யாருக்கும் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபு மிக முக்கியமான பல தாக்கங்களை இந்த அரபு நாடுகளுக்குள் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், 2007 ஆண்டுகளில் குறிப்பாக கத்தார் மீது சவுதி அரேபியா விதித்த தடை, பொருளாதார தடையில் மிக முக்கியமாக பொருளாதார தடையை நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய 7 முக்கியமான காரியங்கள் என்று சொல்லி அவர்கள் விதித்த நிபந்தனைகளில் அல் ஜசீராவை இழுத்து மூட வேண்டும் என்பதும் நிபந்தனையாக போடப்பட்டிருந்தது. இப்படி அவர்களுடைய பாலஸ்தீன மக்களுடைய அவலங்கள் அரபுலக மக்களுக்கு போனால் அவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், நமது தலைவர்கள் கையாளாகாமல் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு எதிராக புரட்சி வெடிக்கும். எனவே அந்த புரட்சியை தவிர்க்க வேண்டும் என்றால் ஹமாஸையும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளையும் தவறானவர்களாக சித்தரித்து விட்டோம் என்று சொன்னால், அவர்கள் பிழையானவர்களாக சித்தரித்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. இந்த நிலையில் தான் அரபுலக ஆட்சியாளர்கள் செத்த பிணங்களுக்கு சமானமானவர்கள், அவர்கள் செத்து விட்டார்கள், அவர்களிடத்தில் யாரும் கோரிக்கை வைக்காதீர்கள், பிணங்களிடம் பேசி என்ன பலன் என்கிற விதமாக இன்றைக்கு ஹாஷிம் ஹனியாவினுடைய மனைவி இஸ்மாயில் ஹனியாவினுடைய மருமகள் அழுது புலம்பி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் சர்வதேசத்தின் நெஞ்சிலே குத்தி இருக்கிறது. ஏன்னா அது மட்டுமல்லாமல்
இந்த கொல்லப்பட்ட மூன்று பேர் அவர்களுடைய பிள்ளைகள் மொத்தம் ஆறு பேர். இந்த மூன்று பேர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய மூன்று வாரிசுகள். இவர்கள் மூன்று பேரும் கசாம் பிரிகேடினுடைய தளபதிகளில் ஒருவரும் மற்ற இருவரும் அதற்கு கீழ்மட்டத்தில் உள்ள ஜெனரல்கள் அல்லது அதற்கு கீழ்மட்ட பதவிகளில் இருப்பவர்கள் என்கிறது ஐடிஎஃப். இது உண்மையா பொய்யா என்பதை இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்மாயில் ஹனியா அவர்களோ, இதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளி குழுவாக இருக்கிற ஹமாஸோ உறுதிப்படுத்தவில்லை என்கிற நிலையில், உண்மையில் இவர்கள் கசாம் பிரிகேடினுடைய தளபதிகளாக இருந்திருந்தால் இப்படி ஒரு பயணத்தை கண்டிப்பாக மேற்கொண்டிருக்க மாட்டார்கள். குறிப்பாக அவர்கள் முகாமிலே தங்கி இருந்திருக்கிறார்கள். அதான் அங்கே உள்ள ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால், அவங்க முகாமில் தான் இருந்திருக்கிறாங்க. முகாமில் இருந்து தான் வண்டியில் இன்னொரு முகாமுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த நிலையில் அவர்கள் பயணித்திருக்க வாய்ப்பே கிடையாது, அவர்கள் கசாம் பிரிகேடினுடைய தளபதிகளாக இருந்திருந்தால் என்பதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அவர்கள் அவர்களுடைய தளபதிகளாக இருக்க வாய்ப்பில்லை, சாதாரண சிவிலியன்களாக இருந்த நிலையில்தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொன்று முடித்ததற்கு பிறகு இந்த காரணத்தை ஐடிஎஃப் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த நிலையில் காசாவில் என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற அதே நேரத்தில், தற்போது சர்வதேச அளவில் மிகப்பாரிய பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விஷயம்தான் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு முருகல் நிலையாக இருக்கிறது. ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொள்ள போகின்றன, அது எப்படி எங்கு எந்த நேரத்தில் நடக்க போகிறது என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிற அதே நேரம், இன்னும் 24 இன்னும் 48 மணி நேரங்களுக்கு உள்ளாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கிற சந்தேகத்தையும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, உண்மையில் ஈரான் இஸ்ரேலை தாக்க வாய்ப்பு இருக்கிறதா, தாக்குவது சிறந்ததா என்பது இன்றைய நாளுக்குரிய பேச்சாக இருக்கிறது. இந்த டாபிக்கு கடந்த ஒரு 1 வீக்காக சூடு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தாக்குவதற்கு வாய்ப்பில்லை என்கிற வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து எழுந்து வருகிற நிலையில் இன்றைக்கு என்ன வந்திருக்கிறது என்பதை தான் தெரிய வேண்டும். நேற்று சில நேரம் தாக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஆகியிருக்கும், இன்றைக்கு சில நேரம் வாய்ப்பு இல்லை என்று கூட ஆகலாம் என்றால், இந்த அரசியல் சூழ்நிலைகள் கள நிலவரங்களை வைத்துத்தான் நம்ம இதை தெரிந்து கொள்ள வேண்டியும் இருக்கிறது. இன்றைய நாளில் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தயாராக இருக்கிறதா என்றால், 100% அவர்கள் தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய உத்தியோகபூர்வ நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், அவர்கள் இஸ்ரேலை தாக்குவதற்கு ஈரான் பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிற ஏவுகணைகளுடைய பட்டியலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லி வர்ற ஒரு விஷயம்தான், அரபு நாடுகளிலேயே ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு பலமிக்க நாடாக மாறியிருப்பது ஈரான் என்பதிலே யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. மற்ற அரபு நாடுகளை பொறுத்தவரையில் அவங்க ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறாங்க, இன்னொத்தன் தயாரித்ததை இறக்குமதி செய்கிறானே தவிர அவர்கள் ஓன் ப்ராடக்ட் பண்ணுவதில்லை. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் சொந்தமாக தயாரிக்கிறார்கள், வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கிறார்கள். குறிப்பாக ரஷ்யாவினுடைய நேச நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்கிறார்கள். ட்ரோன்ல சர்வதேச அளவில் பலம் வாய்ந்தவர்கள் ஈரான் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இப்படியான நிலையில் இஸ்ரேல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலுடைய எந்த பகுதியை அவர்கள் இலக்கு வைப்பார்கள் என்கிற ஒரு வரைபடமும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த வரைபடத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த வரைபடத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு அவர்கள் எப்படி முனைப்பு காட்டலாம் என்பதை பொறுத்தவரையில், இஸ்ரேலிலே இஸ்ரேலுடைய நியூக்ளியர், அதாவது அணு ஆயுதம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட 3 இடங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, 3 இடங்கள் அவர்கள் நியூக்ளியர் அணு ஆயுதத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. இன்கேஸ் அவர்களுடனான ஒரு தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் இந்த 3 இடங்களையும் ஈரான் இலக்கு வைக்க வாய்ப்பு இருக்கிறது.
என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்துமா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் நேரடியான ஒரு தாக்குதல் நடத்துவது நல்லதா கெட்டதா என்று யோசித்தோம்னு சொன்னால், ஈரான் இந்த நிலையில் நேரடி தாக்குதலை நடத்தக்கூடாது என்பதுதான் சர்வதேச வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், இஸ்ரேலை பொறுத்த வரையில் இந்த மிலிட்ரி வாரில் அவங்க தோல்விக்கு மேல் தோல்வி தழுவி கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச அளவிலே பாலஸ்தீன சுதந்திர தேசம் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று ஸ்பெயின், நோர்வே உள்ளிட்ட பல நாடுகள் பகிரங்கமாக பேச ஆரம்பித்து விட்டது. சர்வதேசமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் ஒரு நேரடி தாக்குதலை இஸ்ரேலோடு ஆரம்பித்தால், இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய சில நேச நாடுகளும் கூட ஈரானுக்கு எதிராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஏன் அரபு நாடுகளில் ஒரு சில நாடுகள் கூட அமெரிக்காவோடு இணைந்து ஈரானுக்கு எதிராக வந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பிராந்திய யுத்தத்தை ஆரம்பித்து வைத்துவிடும். அப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் காசா மரக்கடிக்கப்பட்டு ஈரான் தான் பேசுபொருளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு நியூக்ளியர் செறிவூட்டல் பகுதிகளை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறது அமெரிக்கா. இதை பயன்படுத்தி ஈரானுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு அவர்கள் முனைப்பு காட்ட முடியும். பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா பல தடவைகள் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்த ஒரு நாடு ஈரான். அந்த தட்டி வலுவி வர்றதுன்னு சொல்லுவாங்கள்ல, மாட்டிக்கிறாமல் சிக்கிக்கிறாமல் ராஜதந்திர ரீதியாக அதை டக்கல் பண்ணி கரெக்டாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஈரானாகத்தான் இருக்கும். சதாம் ஹுசைனால் அதை செய்ய முடியாமல் போனது, ஈராக் அழிக்கப்பட்டது, நான் ஒண்டிக் கொண்டு நிற்பேன்னு போய் கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு ஆகிய கதையாக அது மாறியது. ஆப்கானிஸ்தானிலே அது நடந்தது, அவர்களோடு ஒண்டிக் கொண்டு நிற்பதாக சொல்லி கடைசியில் ஆப்கானிஸ்தான் அழிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆப்கானிஸ்தான் அவர்களுடைய கண்ட்ரோலிலே இருந்தது. இப்படி இருக்கிற நிலையில் தான் பல தடவைகள் ஈரானை கண்ட்ரோல் பண்ணணும், ஈரானோடு ஒரு ஓரை உண்டாக்கணும் என்பதில் பல முனைப்புகளையும் அமெரிக்கா காட்டி கொண்டிருந்தாலும், அவர்கள் அதையெல்லாம் ராஜதந்திரமாக அழகாக அணுகி அதிலிருந்து தப்பித்து கொண்டே இருந்தார்கள். இருந்தவர்கள் யாருக்கும் தெரியாமல் நியூக்ளியர் செறிவூட்டலை பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். தற்போது நியூக்ளியர் பலம் கொண்ட ஒரு நாடாக அவர்கள் மாறியும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களை அட்டாக் பண்ணி அளிப்பதற்கு தரணம் பார்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் என்கிற நிலையில், முதலை வாயில் சிக்கிக்கொள்ளாமல் கரெக்டாக இந்த இடத்திலும் அவர்கள் தப்பிப்பார்கள் என்பதுதான் சர்வதேச வல்லுநர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. எது எப்படி போனாலும் இந்த முறை அதாவது இஸ்ரேலுக்கு அவர்கள் பதிலடி கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா பதிலடி கொடுக்கலை என்று சொன்னால் ஈரான் மீதான அந்த நம்பிக்கை அரபுலகத்திலே இல்லாமல் போய்விடும். ஏன்னா ஈரான்கிட்ட இஸ்ரேலை தாக்குறதுக்கு பலம் இல்லையோ என்கிற ஒரு நிலை ஏற்பட்டும், ஆனால் அவங்க தாக்கி காட்டிட்டாங்க. ஆல்ரெடி அவர்களுடைய காசிம் சுலைமானி மீது, ஈரானுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவர் காசிம் சுலைமானி, அவர் மீது இதே போன்ற சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக அவர்களும் ஈராக்கிலே இருந்த மொசாத் தலைமையகத்தின் மீது தாறுமாறான தாக்குதல்களை நடத்தி பதிலடி கொடுத்திருந்தார்கள். இந்த நேரத்திலும் அவர்கள் அப்படி ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டும், கொடுத்தால் தான் கெத்தை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. இதே நேரத்தில் மொத்தமான ஒரு யுத்தத்திற்கு போனால் அது அவர்களை மொத்தமாக அழிக்க, ஈரானை வந்து மொத்தமாக அழிக்க முடியாவிட்டாலும் ஒரு தொடர்ந்த நீடித்த யுத்தமாக அது மாறினால் காசாவுக்கு அது பிரச்சனையாக மாறிவிடும். இப்படி அதாவது ரெண்டும் கெட்டான் நிலையில் ஈரான் இருக்கும்போது கண்டிப்பாக ஈரான் என்ன செய்யும் என்றால், அதாவது சர்வதேச வல்லுநர்களுடைய கருத்தாக எது அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், இந்த விவகாரத்தில் ஈரான் நேரடியான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுக்காமல் தன்னுடைய ஆக்சிஸ் சகாக்களை வைத்து தாக்குதலை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் இந்த வரைபடம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய பேர்ஷியன் வளைகுடா, அதாவது பேர்ஷியன் கல்ஃப் இருக்கிற
இருக்கிறது. இந்த பாரசீக வளைகுடாவில் கப்பலிலிருந்து அவர்கள் நேரடி ஏவுகணை தாக்குதல் நடத்த முடியும், இதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் மையத்திலிருந்து நேரடி தாக்குதலை அவர்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக இங்கு ஒரு ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் மையம் இருக்கிறது, இங்கே ஒரு தாக்குதல் மையம் இருக்கிறது. இவற்றிலிருந்தும் அவர்கள் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தாக்க மாட்டார்கள். தாக்குவது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்காது, இந்த இடத்திலே அவர்களுக்கு அது பின்னடைவை உண்டாக்கிவிடும் என்கிற ஒரு முக்கியமான நிலை இருக்கிற காரணத்தினால், அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்யலாம் என்றால், யமனிலே ஏவுகணை தாக்குதல் தளங்கள் இரண்டு இருக்கிறது, அதாவது ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டில். இந்த தாக்குதல் தளங்களிலிருந்து அவர்கள் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம். இங்கே இருந்தும் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் கடலிலே, அதாவது ரெட்சியில் இருந்து இதே ஹூதிகளை வைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு மூன்று வாய்ப்புகள் அவர்களுக்கு ஹூதிகள் வழியாக இருக்கிறது. ஹூதிகள் தாக்குதல் நடத்தினா ஆல்ரெடி ஹூதிகள் இஸ்ரேலோட மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஹூதிகள் வளமேல அடிக்கிறாங்க, எங்களோட சண்டை போகுதுங்கிற ஒரு கதையாக அது மாறிடும். ஈரான் நேரடி தாக்கியதாக ஈரானை வம்புக்கிழுக்க முடியாமல் போய்விடும். இந்த இடத்துல இப்படி ஒரு வாய்ப்பு ஈரானுக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வாய்ப்பு அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஈராக்கில் இருந்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே இருந்து ட்ரோன் அட்டாக் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கேன்னா, அதுக்குரிய ட்ரோனில் வந்து அவங்க தான் பிரில்லியன்ட்டுங்கிறதுனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் சிரியாவில் இருந்து, இந்த இடத்துல சிரியாவினுடைய ஏவுகணை தாக்குதல் மையம் இருக்கிறது, அங்கிருந்தும் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஈராக்கிலிருந்து தாக்கலாம், சிரியாவிலிருந்து தாக்கலாம், லெபனானில் இருந்து தாக்கலாம். இப்படி பல வகைகளில் அவர்களுடைய ஆக்சிஸ் நண்பர்களை வைத்து தாக்குதலுக்கு பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இப்படித்தான் ஈரான் செய்யும் என்கிற ஒரு பலத்த சந்தேகம் சர்வதேச நாடுகளுக்கு தற்போது உண்டாகி இருக்கிறது. ஏன்னா இதை தவிர ஈரானுக்கு வழியும் கிடையாது. நேரடியாக தற்போது ஈரான் சண்டைக்கு போகிற பலம் இருந்தாலும் சண்டைக்கு போகாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம், விவேகம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன, அவங்களுக்கு என்ன பலம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் தற்போது இஸ்ரேலுடனான ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அவர்களிடம் அவர்களுடைய சொந்த தயாரிப்பாக பல மிசைல்களை அவர்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள். அதை அவர்களுடைய உத்தியோகபூர்வ ஊடகங்கள் வழியாக பப்ளிக்கில் அறிவித்தது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஒரு ட்ரையலையும் காட்டியிருக்கிறாங்க. நாங்கள் எந்தெந்த இடங்களை தாக்க வாய்ப்பு இருக்கிறது, எப்படி தாக்குவோம்ங்கிறத ஒரு ட்ரெய்லராகவும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டும் இருக்கிறார்கள். அதில் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னென்னா, ஹைபர் ஷேகான் என்கிற ஒரு மிசைல், அதாவது சொந்த தயாரிப்பு, ஈரானுடைய சொந்த தயாரிப்பு, 1450 கிலோமீட்டர்கள் வரை பயணிக்கும், 600 கிலோகிராம் வரை வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை, ஈரானுடைய சொந்த தயாரிப்பு. 1450 கிலோமீட்டர்கள் வரை அது பயணிக்க முடியும், அதாவது இஸ்ரேலை கண்டிப்பாக அட்டாக் பண்ண முடியும். அவங்களோட மிசைலுடைய தூர அளவு எதை வச்சு அவங்க கூடுதலாக வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேல், இஸ்ரேலை தாண்டி போகிறது. குறைந்த கட்டம் என்னென்னா இஸ்ரேல் வரைக்கும் தாக்கும், கூடிய கட்டம் இஸ்ரேலை தாண்டி தாக்கும் என்கிற விதமாகத்தான் அவர்களுடைய மிசைல் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கு தான் வாய்க்கா தகராறு தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால் இந்த நிலை மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிய முடியும். அதே மாதிரி இமாத் என்கிற ஒரு மிசைல் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், 1700 கிலோமீட்டர்கள் வரை அது பயணிக்கக்கூடியது, 750 கிலோகிராம் வெடிமருந்துகள் வரை சுமந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. இது அத்தனையும் இன்றைக்கு பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகள் இதை அவங்க வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபத்தாஹ் செகண்ட், ஃபத்தாஹ் 2 என்கிற ஒரு மிசைல் 1500 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியது, 450 கிலோகிராம் வரைக்கும் வெடிமருந்துகளை சுமந்து செல்லும். இதே நேரத்தில் சிரியாவில் இதற்கு முன்பதாக கொல்லப்பட்ட ஈரானுடைய தளபதி, அதாவது காசிம் சுலைமானி அவர்களுடைய பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹாஜி சுலைமானி மிசைல் 1400 கிலோமீட்டர்கள் வரை சென்று தாக்கக்கூடியது, 500 கிலோகிராம் வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடியது. இந்த இடத்துல கவனிச்சுக்கிறனும், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பட்டியல், பின்னாடி சொல்ல இருக்கிற பட்டியல், இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏவுகணையையும் இஸ்ரேலுடைய அயன் டோமினாலோ சி டோமினாலோ தடுக்க முடியாது என்பதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷல். என்னென்னா, அவங்க அந்த அயன் டோம் சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க, ஏவுகணை உள்ளே நுழையும் போது அதை விரட்டி போய் அது தடுத்துரும்.
அதை தடுக்க முடியாத அளவுக்கு துல்லியமாக இந்த ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்திலே உண்டு அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த எங்களை விட்டா அறிவாளி இருக்குதான்னு சொல்லி அமெரிக்காக்காரன் வச்சிருந்ததெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவன் சீன் காட்டிக்கிட்டு இருந்த நேரத்தில், டே எங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒண்டி கொண்டு நாங்கள் நிற்பமுடான்னு சொல்லி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரான். அது மட்டுமல்லாமல் இந்த ஹாஜி காசிம் சுலைமானி என்கிற மிசைலை பொறுத்தவரையில் இது அயன்டோமுக்கு அயன்டோமால தடுக்க முடியாதுங்கிறது ஒரு புறம், இந்த மிசைல் ரேடாருக்கே சிக்காது என்கிற தகவலும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செஜில் என்கிற ஒரு மிசைல், இந்த மிசைல் 4000 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியது, 700 கிலோகிராம் வரை சுமந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று ஷதாப் 3 என்கிற மிசைல் 1300 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது, 1200 கிலோகிராம் வரை சுமந்து செல்லக்கூடியது. கதிர் என்கிற ஒரு மிசைல் 2000 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியது, 800 கிலோகிராம் வரை சுமந்து செல்லக்கூடியது. ஃபவியஹ் மிசைல் 1650 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிப்பது மட்டுமல்லாமல், இந்த மிசைலில் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால், இந்த மிசைல் போய்கொண்டிருக்கும் போது அதற்கு அடுத்ததாக இதே தயாரிப்பாக இருக்கக்கூடிய இந்த ஃபவியஹ் மிசைல் ஒன்று எங்கேயாவது போய்கொண்டிருந்ததென்றால் அதை இது கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடியதாக தயாரிக்கப்படுகிறது. எப்படியெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்கன்றதில் எனக்கு தெரியாது, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தரவுகளை தான் உங்ககிட்ட முன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பலவிதமான ஏவுகணைகள் ஈரான் தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறது, வைத்துக் கொண்டுதான் கடுமையான ஒரு மிரட்டலை இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு தாராளமாக தாக்குதல் நடத்துவதற்கான பலம் இருந்தாலும் தாக்குதல் நடத்தாமல் இருப்பதுதான் தற்போதைய நிலையில் நல்லது என்பதுதான் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலை நடத்த வேண்டாம் என்கிற ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை ஈரானோடு தற்போது நடத்தப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தை சவுதி அரேபியா, சீனா, துருக்கி ஆகிய நாடுகள் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த அதாவது தற்போதைய நிலையில் இஸ்ரேலோடு மோத வேண்டாம் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஈரான் லெபனான் இஸ்ரேல் பலஸ்தீன பகுதிகளுக்கு பயணம் செய்யாதீர்கள் என்று இன்றைக்கு பிரான்ஸும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கேன்னா, யுத்த பதட்டம் உருவாகி கொண்டிருக்கிறதுனால நேற்றைய தினம் ரஷ்யாவை அறிவித்திருந்தாங்க, இன்றைக்கு பிரான்ஸ் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஈரான் இஸ்ரேலுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு இந்தியாவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதலுடைய பயம் காரணமாக இஸ்ரேலுக்கு யாரும் பயணம் செய்ய வேண்டாம் என்று இன்றைக்கு இங்கிலாந்தும் அறிவித்திருக்கிறது. யூகேயும் இன்றைக்கு யாருமே இஸ்ரேலுக்கு போகாதீங்க, குறிப்பாக டெல்லவிவுக்கு யாரும் போகாதீர்கள் என்கிற அறிவிப்பை இங்கிலாந்தும் விடுத்திருக்கிறது. ஏன்னா அவ்வளோ ஒரு உச்சகட்ட சூடான ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது என்கிற செய்திகள் தான் தற்போது ஈரான் விவகாரத்தில் இந்த அதாவது மிடில் ஈஸ்டுக்குள்ளே நடக்கக்கூடிய காரியங்களாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிற அதே நேரத்தில், இன்றைய தினம் உதவிகளை எடுத்துக்கொண்டு சென்ற முதலாவது கண்டெய்னர், முதலாவது லாரி நார்த் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எவ்வளவு உணவுகளை எடுத்துக்கிட்டு போனாலும் கடலிலே ஒரு துளி அளவுக்கு என்ன கிடைக்குமோ அந்த அளவுக்குண்டான உணவுகள் தான் இதுவரைக்கும் கிடைத்து கொண்டிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஜபாலியா முகாம் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதல் காரணமாக ஜபாலியா பகுதிகளிலே இருந்த ஹமாஸினுடைய போலீஸ் படையினுடைய அந்த ஏரியாவுக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பணியை என்னென்னு கேட்டால், அங்கு வருகிற அதாவது உணவுப் பொருட்களை கரெக்டாக பங்கிட்டு கொடுக்கணுங்கிறது தான் இவர்களுடைய பணியே. அவர்கள் தற்போது அந்த பங்கிடுகிறவர்களையும் பங்கிடுவதற்கு பொறுப்பாக இருப்பவர்களையும் கூட கொன்றொழித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. போலீஸ் படை ஹமாஸினுடைய அரசாங்கத்தினுடைய படையாக இருந்தாலும் அவர்கள் நேரடி யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பங்கெடுப்பது இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் நாட்டின் மற்ற பாதுகாப்பை மட்டுமே பார்க்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஹமாஸுக்கு எதிரான தடை உத்தரவு ஒன்றை இன்றைக்கு யூரோப்பியன் யூனியன்
வெளியிட்டிருக்கிறார்கள். யூரோப் யூனியன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தடை உத்தரவு என்னன்னு கேட்டா, அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஆட்களை பிடித்து கொண்டு வருகிற போது அங்கே பாலியல் ரீதியாக அவர்களை துன்புறுத்தினார்கள் என்கிற நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டப்பட்ட கட்டுக்கதையை நம்பி இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நம்பி எடுக்க தேவையில்லை, அவங்க அப்படிதான் எடுப்பாங்க என்கிற ஒரு நிலை இருக்குது. இது பச்சை பொய் என்பதை பல நாட்களுக்கு முன்பதாகவே அல்ஜசீராவே துல்லியமாக நிரூபித்திருந்தார்கள். அவருடைய செனாடே வந்து தெளிவாக நிரூபித்திருந்தார்கள். உலகத்தில் எல்லோருமே இது பொய்ன்னு நினைக்கக்கூடிய ஒன்று. அவங்க உள்ளே போனாங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிச்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு பெண்ணுடைய மார்பை வெட்டி வீசினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். இதற்கெல்லாம் பல விடுத்தம் நம்ம பதில் சொல்லிட்டோம். அது தெளிவான கட்டுக்கதை என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை தற்போது இன்றைக்கு நாளைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில யூடியூபர்ஸ் தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்பாங்கிறதுல மாற்ற கருத்தில்லை. ஆனால் நியூயார்க் டைம்ஸினுடைய செய்தி பச்சை பொய்யானது என்பது மட்டுமல்லாமல், இது ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற அமெரிக்காவினுடைய கோரிக்கை அன்றைக்கே தூக்கி குப்பையில் போடப்பட்டு பொய் என்று ஆக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு யூரோப் யூனியன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஹமாஸினுடைய கசாம் பிரிகேட், அதே நேரத்தில் ஹமாஸினுடைய நக்பா படை பிரிகேட், அதே நேரம் பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் மூமெண்ட்டினுடைய அல் குதுஸ் படையணி, இவர்களுடைய சொத்துக்களை முடக்குவதாகவும் இவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணத்தடை விதிப்பதாகவும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் என்னென்னா, கேவலத்துக்கு மேலே கேவலம் நம்ம மக்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுனால எப்படியாவது இந்த மாதிரி காரியங்களையாவது பண்ணி இஸ்ரேலை சந்தோஷப்படுத்துவோம் என்கிற ஒரு காரியத்தில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில், பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்குமா அதாவது ஐநா என்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனம் ஐநா சபையிலே மொத்த உறுப்பினர் என்கிற அந்தஸ்தை பெறுகிற போது பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அங்கீகாரம் கிடைத்துவிடும். நெக்ஸ்ட் வீக்கில், எதிர்வரும் வாரத்தில் பாலஸ்தீனத்தில் இந்த தீர்மானம் பாலஸ்தீன பாதுகாப்பு சபையிலே கொண்டு வரப்பட இருக்கிறது. அனைத்து நாடுகளும் இதற்கு ஓகே சொன்னாலும், அனைத்து நாடுகளும் வாக்களித்தாலும், இல்லை நாங்கள் அதை வீட்டோ செய்கிறோம் என்று அமெரிக்கா வீட்டோ செய்வதற்கு 100% வாக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஐநா சபையினுடைய முழு உறுப்பினராக ஆக வேண்டும் என்று 2011 ஆண்டிலேயே பாலஸ்தீனம் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில், பாலஸ்தீனத்தில் 2011 அந்த தீர்மானத்தை வீட்டோ செய்து பலமிழக்க செய்தது அமெரிக்கா. பலமிழக்க செய்தது மட்டுமல்லாமல், அவர்கள் 2011 விடுத்த கோரிக்கையினால்தான் இறுதி நேரத்தில் அவர்களுக்கு பாலஸ்தீனத்திற்கு ஐநாவிலே பார்வையாளர் அந்தஸ்து கிடைத்தது. அதாவது பலம் கிடையாது, எந்த வாக்கெடுப்பிலும் அவங்க பங்கெடுக்க முடியாது, எந்த ஒரு தீர்மானத்திலையும் அவங்களுக்கு பங்கெடுக்க முடியாது. ஆனால் அதற்கு கீழ்நிலையில் பார்வையாளர் அந்தஸ்து ஐநா சபையிலே பாலஸ்தீனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. இது 2011 முதல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சலுகையாக இருக்கிற நிலையில்தான், பொது சபையில் அவர்களுக்கு எதிலையுமே வாக்கெடுப்புகளில் கலந்து கொள்ள முடியாத நிலை மட்டும் அதிலே இருக்கும்போது, தற்போது எப்படியாவது பாலஸ்தீனத்தை அங்கீகாரம் பெற்றுவிட வேண்டும் என்பதில் அனைத்து தரப்பும் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா வீட்டோ செய்ய வாய்ப்பு 100க்கு 100 இருக்கிறது. அமெரிக்கா வீட்டோ செய்யவில்லை என்றால் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் மொத்த உறுப்பினர் என்கிற அந்தஸ்து பாலஸ்தீனத்துக்கு கிடைக்குமாக இருந்தால் அது தனி நாடுதான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த ஒரு நாடாக இருக்கிறது. இந்தியா அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. சவுத் ஏஷியாவில் பல நாடுகள் அங்கீகாரம் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில், பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்க ஐரோப்பா தயாராக இருக்கிறது என்கிற சமிக்ஞைகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் ஸ்பெயினுடைய பிரதமர். அதாவது ஸ்பெயினுடைய பிரதமர் எப்படியாவது நெக்ஸ்ட் ஜூன் மாதத்துக்கு உள்ள நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், தற்போது அவர் அயர்லாந்து, போர்ச்சுக்கல், ஸ்லோவேனியா, அதே போன்று பெல்ஜியம் ஆகிய நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது பாலஸ்தீனம் தனிநாடாக்கப்பட வேண்டும் என்ற ஐநாவிலே வருகிற தீர்மானத்திற்கு நீங்கள் எல்லாம் கையுயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் விடுக்க இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னல்லாஹு லயுஅய்யிது ஹாதத் தீன பிர்ரஜுலில் ஃபா
ஹாஜிர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா ஒரு தீயவனை கொண்டு கூட ஒரு தவறானவனை கொண்டு கூட இந்த மார்க்கத்திற்கு வலு சேர்ப்பான் என்கிறது நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தைகள். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் கேட்டா, இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் வாய்புத்தி மௌனமாக அத்தனை அநியாயங்களையும் பார்த்து கைகட்டி வேடிக்கை பார்க்கிற நேரத்தில் ஸ்பெயினுடைய பிரதமர் அயர்லாந்து பெல்ஜியம் என்று பல நாடுகளையும் பாலஸ்தீன் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சர்வதேச அளவில் மனிதநேய விரும்பிகளால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக அவர் மாறியிருப்பது மட்டுமல்லாமல் அவரை தொடர்ந்து தற்போது நோர்வேயும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். நோர்வேயினுடைய பிரதமர் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான சாதகங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் ஈரான் தற்போதைய நிலையில் பலத்தை காட்டக்கூடாது என்று பலரும் கோரிக்கை விடுக்கிறார்கள். ஏன்னா ஈரான் நினச்சா எப்பயுமே இஸ்ரேலை தாக்க முடியும் தானே, அந்த பலம் இருக்குதானே. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த தாக்குதல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக இந்த முயற்சிகள் எல்லாம் திசை திருப்பப்படும். அதுதான் இஸ்ரேலுக்கு தேவை. இஸ்ரேலுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் எப்படியாவது ஈரான வம்பு கிழத்து இது அப்படியே வேற டைவெர்ட் பண்ணி விட்டணுங்கிறது அவங்க தேவையாக இருக்கிறது. அதற்கு வழி ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் ஈரானிடத்தில் சர்வதேச வல்லுநர்கள் காசா மீதான நேசம் வைத்திருப்பவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக கோரிக்கையாக இருக்கிற அதே நேரம் இன்றைய நாள் மஸ்ஜிது அக்ஸாவில் தொழுகைக்காக சென்றவர்கள் மீது கடுமையான கெடுபிடிகளை விதித்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். ரமதானுடைய காலங்களிலேயே 120,000 பேர் வரைக்கும் தொழுத நிலையில் நேற்றைய தினம் ஜுமாவிலே அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வெறும் 30,000 பேர் தான் மஸ்ஜிது அக்ஸாவில் தொழுகைக்காக கலந்து கொண்டார்கள். மற்ற எவரையுமே அவர்கள் உள்ளே விடவில்லை என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியாக இருக்கிற அதே நேரத்தில் காசாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது. காசாவிலே தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய கசாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் இன்றைய நாள் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ட்ரோன் ஒன்றை கைப்பற்றி இருக்கிற செய்திகளை அல் குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, இது ஷூட் பண்ணி கீழே விழுத்தாட்டுறது கிடையாதுங்க, டெக்னாலஜியை பயன்படுத்தி கீழே இறக்குகிற ஒரு வேலையை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்த முடியுது என்பது தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. குறிப்பாக அங்கே இணையதள துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, மின்சாரம் இல்லை என்கிற நிலை இருக்கும்போது பங்கர்களுக்குள்ளாக இணையதளம் மின்சாரம் அனைத்தையும் பயன்படுத்தி இந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க என்கிற காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் பல செய்திகள் குறிப்பாக இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணி நடத்துகிற காட்சிகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. இதிலே பல தாக்குதல்கள் நடத்தப்படுவது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்களுடைய கடைசியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து போகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த கொல்லப்பட்டவர்களை அழைத்து செல்வதற்கு அவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் விரைந்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான தாக்குதல்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது காசாவிலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் விடியற்காலையிலேயே 3 மெர்காவா டேங்குகளை அளித்திருப்பதாகவும் அதே போன்று D9 புல்டோசர்கள் 2 நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியோடு இராணுவத்தினுடைய ஒரு பெட்டாலியன் தொடரணியின் மீதே நாங்கள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறோம், அந்த தாக்குதலில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். எனவே தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக தங்களுடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக அங்கிருக்கக்கூடிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற வேண்டும், அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று பல நாடுகளிலும் இன மத குல வேறுபாடுகளை மறந்து சுதந்திரம் என்கிற ஒற்றை வார்த்தைக்காக ப்ரோ பாலஸ்தீனியன் என்கிற அந்த ஸ்லோகத்தின் கீழ் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வெற்றிக்கு மிக நெருக்கத்தில் பாலஸ்தீனம் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தில்லை. அது வெற்றியாக மாற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் இடத்திலே கையேந்துங்கள், தொழுகைகளிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், இரவு தொழுகைகளிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள், சுபஹ் நேரத்திலே ஒவ்வொரு தொழுகைகளிலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், அத்தஹியாத்தினுடைய இருப்பிலும் சுஜூதிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்க முடியும், உங்களுக்கு தெரிந்த மொழிகளிலேயே தாராளமாக பிரார்த்திக்க முடியும். எனவே தாராளமாக அல்லாஹ்விடத்திலே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள்.
தொழுகைகளில் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள். பொதுவாக இப்போ ஒரு 6 மாசம் தாண்டினதுனால பெரும்பாலான பள்ளிகளில் குனூத்துன் நாசிலாங்கிறத மறந்தே போயிட்டாங்க. மறந்துட்டாங்க மட்டுமில்ல, பாலஸ்தீனத்தையே பல பேர் மறந்துட்டாங்க என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இருந்தாலும் யாருக்கெல்லாம் அந்த மக்கள் மீது, அந்த மக்களும் மனிதர்கள் அவர்களுக்கும் சுதந்திரம் வேண்டும் என்கிற ஆசை ஆர்வம் அவா வேட்கை இருக்கிறதோ கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே கையெழுந்துங்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள். இவற்றை மட்டும்தான் நாம் செய்ய முடியும், இதனை தாண்டி எதையும் நாம் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது என்கிற நிலையில் காசா மக்களுக்கான இலங்கை அரசாங்கத்தினுடைய சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்பது எதிர்வருகிற 30ஆம் தேதி வரைக்கும் ஓபனாக இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவிகளை அதற்கு நீங்கள் வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையையும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டியவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.